தனியா நடந்து போயிட்டு இருக்கு வச்சு நிறைய பேர் வீடியோ எடுக்கிறப்ப அப்படியே திரும்பி பார்த்துட்டு மறுபடியும் என்னையே நீங்க பாருங்க என்னையே அப்படின்னா அப்ப தீபாலா இந்த மேக்கப் இந்த லுக் அண்ட் இந்த டெக்கரேஷன் எல்லாமே பார்க்கும்போது செம்ம ப்ரொஃபஷனலா இருக்கு. அவ்வளோ நீட்டா வந்து ரிதானிகா மேக்கப் பண்ணியிருக்காங்க. நீங்களும் உங்களோட ஏதாவது ஸ்பெஷல் ஒகேஷன்ஸ்க்கு இவங்களை புக் பண்ணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல்ஸ் இருக்கு, செக் பண்ணுங்க. இது என்ன அப்படின்னா இந்த டெக்கரேஷன்ஸ் இது வந்து எங்களுக்கு யார் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னா க்ளோரி டெக்கரேஷன்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல தான் பண்ணி கொடுத்துருக்காங்க.
திருநெல்வேலி பாளையங்கோட்டையில தான் இருக்காங்க. சோ நீங்க வந்து திருநெல்வேலில இருந்து இல்ல உங்களுக்கு எங்க இருந்து வேணாலும் இதே மாதிரி சூப்பரா வீட்லயே இன்டோர்ல அழகா டெக்கரேட் பண்ணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். அண்ட் அவுட்டோர்லயும் ஃபேமிலி மண்டபத்துல கூட உங்களுக்கு இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணும் அப்படின்னா சூப்பரா டெக்கரேட் பண்ணுவாங்க. இந்த டெக்கரேஷன் பார்த்தாலே தெரியும் என்னோட அவுட்ஃபிட்க்கு வந்து ரொம்பவே மேட்சா இருக்கு. அண்ட் இன்னைக்கு என்ன அப்படின்னா நாங்க வந்து ரெண்டு ஃப்ரேம் வச்சிருக்கோம், ஒன்னு கிரீன் கலர் ஒன்னு பிங்க் கலர். தீபாவோட சாரி வந்து கிரீன் கலர், அதுக்கு அவ பிங்க்ல இருப்பா, நான் வந்து பிங்க் கலர். சோ நான் வந்து கிரீன் ஃப்ரேம்ல இருக்க போறேன். டெக்கரேஷன்ஸ் வந்து இவ்வளவு குட்டி காம்பாக்ட் ஆன பிளேஸ்லயே வந்து ரொம்ப அழகா டெக்கரேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா பெரிய பெரிய ஸ்டேஜ் எல்லாம் கொடுத்தா இவங்க இவ்வளவு அழகா டெக்கரேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து முக்கியமா நம்ம பார்க்க போறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா போட்டோகிராபி டீம். சோ போட்டோகிராபி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ மீடியா பார்க் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ் தான். சோ வேற யாரும் இல்ல, எங்க அண்ணா. சோ எங்க வீட்டுல உள்ளவங்க தான் வந்து ஸ்டுடியோ வச்சிருக்காங்க. எங்க ஸ்டுடியோ டீம்ல தான் வந்து இன்னைக்கு நாங்க போட்டோஷூட் பண்ண போறோம். பக்காவான ஒரு பிரைடல் காம்போ காம்போனே சொல்லலாம். என்ன டெக்கரேஷன், போட்டோகிராபி அண்ட் மேக்கப் எது வேணா கூட நீங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா நம்பரும் வந்து நாங்க கொடுக்குறோம், செக் பண்ணிக்கோங்க. சோ இப்போ வந்து போட்டோஷூட் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற டைம் ஆயிடுச்சு. நான் வந்து ரெடி ஆயிட்டேன். தீபா இப்பதான் வந்து மேக்கப் பண்ணிட்டு இருக்காங்க. அவளுக்கு மேக்கப் முடிக்கிற கேப்க்குள்ள வந்து எனக்கு போட்டோஷூட் எல்லாம் பண்ணிட்டு சோ அந்த போட்டோஸ் எல்லாம் அவுட் புட் வந்ததுக்கப்புறம் எடிட் பண்ணி எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கலாம். நல்லா இருக்கு, ஸ்லோவா அப்படியே கண்ணமுடி கண்ணதுற சொல்லும் போது 1 2 3 தர ஸ்லோவா தரணும், வாய் சேர்த்துற கூடாது. பாருங்க அப்படி கேமரா பார்த்து சிரிங்க. நமக்கு பின்னாடி வந்து திடீர்னு பயமுறுத்துறது இதெல்லாம் நாங்க ஆதிராச்சரியில பாத்துட்டோம். நீ எடுக்கீங்க சார், ப்ளீஸ். சண்ட போடுற மாதிரியே நடக்கேடி, அழகா பொண்ணு மாதிரி நடக்கணும். அழகா நட, அவுட் புட் காமிங்க. ஃபோக்கஸ் ஆகல கேமரா. நாங்களே ஸ்லோ மோஷன் போட்டுக்கிடுவோம். திரும்ப பயங்கரமா இருக்குதான பாக்க, இப்பெல்லாம் பண்ணாத கேமரா பாக்கணும். 1 2 3
கேமரா பார்க்கணும்னு சொன்னேன் கேமரா தான இது கேமரா தான் ஏய் கீதி அப்புறம் நாலே சொல்வாங்க உங்க அண்ணி எவ்ளோ ஹெல்ப்பா இருக்காங்க எவ்ளோ ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க அப்படி அண்ணி போஸ்ட் பண்றியா அவ்வளவுதான் ஒருத்தர் பாத்துக்கோங்க ஷோல்டர் பெண்ட் பண்ணிக்கணுமா சொல்லி ஒரு ஒரு கால் ஃப்ரண்ட் ஒரு லெக் ஃப்ரண்ட்ல வச்சு நல்லா பெண்ட் பண்ணி ஒருத்தர் ஒருத்தர் பார் லுக் லுக் ஒருத்தர் ஒருத்தர் அப்படி இங்கே அப்படி வீடியோ சேம் போஸ் ரெடி ஸ்டார்ட் 1 2 3 நல்ல பவர் இருக்கணும் கால் இருக்குல்ல பியூட்டிஃபுல்லான பிளவுஸ் ஒர்க் வந்து யார் பண்ணா அப்படின்னா நான் தான் பண்ணேன் நான் வந்து நிறைய வீடியோல சொல்லியிருப்பேன் நான் வந்து ஆரி ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர்ல பண்ண போட்டோஷூட் வந்து ஏன் இவ்வளவு நாள் பண்ணல அப்படின்னா இதுக்காக தான் நான் தான் வந்து கொஞ்சம் டிலே பண்ணிட்டேன் ஸோ இந்த பிளவுஸ் ஒர்க் வந்து எப்படி பண்ணேன் அப்படின்னா இது வந்து பீகாக் கலர் வரனால பீகாக் கலர் வந்து த்ரெட் ஒர்க் பண்ணி ஃபுல்லா வந்து கோல்டன் கலர் பீட்ஸ் கொடுத்துருப்பேன் அண்ட் வந்து பீகாக் டிசைன் வரனால இந்த பிளவுஸ்ல வந்து பீகாக் டிசைன் வச்சு பண்ணிருக்கேன் ஸோ இதே மாதிரி இல்லை இதை விட சூப்பரான ஒரு பிளவுஸ் ஒர்க் நீங்களும் பண்ணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.